நம் முன்னோர்களின் போர் முறையாகவும் தற்காப்பு கலையாகவும் திகழ்ந்து வந்த சிலம்பாட்டம் பின்னர் திருவிழாக்கள், ஊர்வலங்கள், கோயில் விழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு விழா காலங்களிலும் சிலம்பம் ஆடப்பட்டு வந்தது. தற்பொழுது இக்கலையானது பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் போட்டிகளிலும் பங்கு பெறும் அளவில் வளர்ந்துள்ளது. இதில் மாணவ மாணவிகள் அதிக அளவில் பங்கேற்று வெற்றி பெற்று வருகின்றனர். சிலம்பம் பயிற்சி செய்வதால் உடல் வளைந்து கொடுக்கும் தன்மை, கையும் கண்ணும் ஒருங்கிணைப்பு, காலும் கண்ணும் ஒருங்கிணைப்பு, தசை வலிமை உள்ளிட்ட பல்வேறு உடல் சார்ந்த நன்மைகளும் ஏற்படுவதாக சிலம்பம் பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சுஜி என்ற 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி அந்த பகுதியில் உள்ள சிலம்பம் கலைக்குழுவில் சிறிய வயதிலிருந்து சிலம்ப பயிற்சி பெற்று மாவட்டம் மற்றும் மாநில அளவில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பல விருதுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். இவர் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பாக நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று கலை இளமணி விருதும் பெற்றுள்ளார். இதனை வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இது குறித்து மாணவி சுஜி கூறும்பொழுது, சிலம்பம் கலைக்குழுவில் 9 வருடமாக சிலம்பம் பயிற்சி பெற்றுள்ளேன். மாநில அளவிலான மற்றும் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளேன். தமிழ்நாடு அரசு கலை பண்பாடு துறையில் சார்பாக நடைபெற்ற கலை இளமணி விருது வாங்கியிருக்கேன். இன்னும் மேலும் மேலும் கலை மாமணி விருது வாங்குவேன். மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று வாங்கியிருக்கேன். பல்வேறு இடங்களில் பங்கேற்று வேலூர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்ப்பேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.